மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்ட் கப்ல ரொம்பவும் முக்கியமான மேட்சான இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைண்டிங் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸ், பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் நேம்ல ஹிந்திக்காரங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தான் சின்ன சின்ன ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்றேன். ஸோ ஃப்ரீ டீம்ஸ் ஒன்லி, ஃப்ரீ டீம்ஸ் ஒன்லி. ஏன்னா என்னோட நேம்ல வந்து காசு கேட்லாம் இது பண்றாங்க. ஸோ யாருமே கொடுத்துடாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சேனல் தான் நம்ம சேனல்ல. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஃபேண்டசி ஆப். இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் போயிடும். ஸோ இப்போ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், அப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, டைவிஸ் கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணா போதும், ஈஸியா வின் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பார்ப்போம். இல்ல அப்படின்னா உங்க ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விராட் கோலியை சூஸ் பண்ணி இருக்காரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சுல ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க மீதி இருக்கக்கூடிய டேவிட் வார்னர், ஹெட்டி, மிச்சல் மார்ஸ், ரோஹித் சர்மா, இந்த நாலு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து விராட் கோலியை விட அதிக பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா வின் பண்ணக்கூடிய மெத்தட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து கிடையாது, வின் பண்ணா 18% டிடிஎஸ் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, எதுவுமே கிடையாது உங்களுக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த ஆஃபர்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வின்னிங்ல வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை விட்ரா பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபாய் வரும். அதே இதான் நீங்க அந்த 100 ரூபாய் வந்து ஆட் பண்ற இதுல வந்து டிரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க விட்ராவல் பண்ற கீழே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் இருக்கும், அதுல பண்ணீங்க அப்படின்னா 100 ரூபாங்கிறது உங்களுக்கு 110 ரூபாயா மாதிரிடும், ஒரிஜினல் கேஷா. ஸோ 1000 ரூபாங்கிறது 1100, 10000 ரூபாங்கிறது 11000 ரூபா. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா அந்த ஆப்பை வந்து பிடிச்சிரும். அண்ட் பிச்சர் ரிப்போர்ட் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பிச்சு வந்து பயங்கரமா இருக்கு. ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா பிச்சு எப்படி இருந்தது, ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கு சாதகம். இந்த பிச்சு ஃபுல்லா பவுலர்ஸுக்கு சாதகமா இருக்கு, பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவும் மட்டமா இல்லை. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு 30-40 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்றாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சுல என்ன மாதிரியான ஸ்கோர் வந்திருக்குன்னு பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு 160ங்கிறதுலாம் நல்ல ஸ்கோர் தான் அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னர் ஒரு 4 விக்கெட் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து இது கிடையாது, ஸோ மிஸ்டேக்காக இருந்திருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சும் ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஃபாஸ்ட் ரெண்டு, ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போச்சு, ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 4. ஸ்ரீலங்கா வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்சும் ஸ்ரீலங்கா நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னர் 5. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நல்லா ஸ்கோர் வருது. கம்பேர் டு இந்த பார்படா ஸ்டேடியம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிச்சில் வந்து நல்லாவே ஸ்கோர் வருது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் அதிகமா வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க, காரணம் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் பேட்டிங் லைட்டா சொதப்புனதுனால அது மிஸ் ஆயிருச்சு. அண்ட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா 5க்கு 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட். ஸோ ஓரளவுக்கு ஈக்குவல் இருக்கு, இருந்தாலும் பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கோர் வைஸா பாத்தீங்கன்னா 150க்குள்ள 2, 69க்குள்ள 2, 89க்குள்ள 4, 90+ பாத்தீங்கன்னா 2. ஹை ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 218, லோ ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் 114. ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவும் முக்கியமான கேம், அதாவது மஸ்ட் வின் கேம். இதில் வின் பண்ணாதான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட தோத்துட்டு அப்படின்னா பங்களாதேஷ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இருக்கு, அதுல ஒருவேளை பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷும் ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, ஆப்கானிஸ்தானும் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் அடிப்படையில யார் உள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு இதாக இருக்கு, ரன் ரேட்டும் வரலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா சேஃபா 2வது பிளேஸ் போயிட்டு
செமிஃபைனல்ஸ் ஆடிடுவாங்க, இல்ல அப்படின்னா கண்டிப்பா ரன் ரேட் முறையில தான் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல அந்த மேட்ச்ல பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே ரன் ரேட் அடிப்படையில உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் ரெண்டு மேட்ச் வின்னு, ஆஸ்திரேலியாவும் ரெண்டு மேட்ச் வின்னு அப்படிங்கும் போது ஸோ இந்த மேட்ச்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் இது இருக்கு. ஸோ இந்தியா இந்த மேட்சஸ் சீரியஸா ஒரு ஃபைனல் கேமா நினைச்சு ஆடி ஆஸ்திரேலியாவை இதோட துரத்தி விட்டா கண்டிப்பா கப் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா. நம்ம லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல ஒன் சைடா ஸ்வீப் அடிச்சோம். அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவுலிங் ஆப்ஷன் நான் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கு, அப்புறம் கேப்டனா பும்ராவை போட்டோம், வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சிங்கை வந்து ட்ரை பண்ணோம். இது பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது. இப்ப ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். அப்போ அவங்க இவ்வளவு பவுலிங் ஆப்ஷன் வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பேட்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு பேட்டிங் லைன் இப்ப இருக்குல்ல, ஹர்திக் எடுத்துருவோம். மீதி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கணும். அஞ்சு மேட்ச்ல 152 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு, அதுல நிறைய பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு சைலண்டா. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நீங்க ஒரே ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், பும்ரா, சிங், அக்சர் படையில மட்டும் மேபி நீங்க டிரா பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இல்ல விராட் கோலி கூட நீங்க டிரா பண்ண பண்ணலாம். இந்த சீரீஸ்ல அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு, மேபி இந்த மேட்ச் ஃபிளாப் பண்ணாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஆஸ்திரேலியா வெறிய ஆடுவாங்க இந்த மேட்ச், அவங்களுக்கு இது மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிறதுனால. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஸ்டோயினிஸ் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன். அதே மாதிரி ஜாம்பா கம்மின்ஸ் ரெண்டு பேருமே, நாலு பேர், அதாவது ஒன்னு மேக்ஸ்வெல், ரெண்டு ஸ்டோயினிஸ், மூணு கம்மின்ஸ், நாலு ஜாம்பா. ஸோ இந்த நாலு பேருமே பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஜாம்பாலாம் ஆறு மேட்ச்ல 24 ஓவர் போலிங் பண்ணி 13 விக்கெட், இந்தியால கூட 13 விக்கெட் யாரும் எடுக்கல, ஹையஸ்டா சிங்கு 12 எடுத்திருக்காரு. அடுத்து கம்மின்ஸ் நாலு மேட்ச்ல 9 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு, 15 ஓவர் போலிங் பண்ணி. ஸோ கம்மின்ஸ், ஜாம்பா, அதே மாதிரி ஸ்டோயினிஸ் பாத்தீங்கன்னா ஆறு மேட்ச்ல 167 ரன், இந்தியால யாருமே அந்த ஸ்கோர் பண்ணல. பிளஸ் அவர் அட்வான்டேஜ் பாருங்க, 8 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல் ஒரு 112 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட்டுக்கே பாத்தீங்கன்னா சராசரியா 75 பிளஸ் பாயிண்ட் வரும், அதெல்லாம் இருக்கு. சொல்ல மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், கம்மிங்ஸ், ஜாம்பா, அந்த நாலு பேரையும் நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க. பிளஸ் ஏதாச்சும் ஒரு டாப் ஆர்டர், ஒன்னு வார்னர் எடுங்க, இல்ல ஹெட் எடுங்க, இல்ல மிச்சல் மார்ஸ் எடுங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட போகலாம். மேக்சிமம் இந்த மூணு பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். வார்னரா, ஹெட்டா, மார்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் ஹெட்டை வந்து எடுங்க. இந்தியா ஜெஸ்ஸினாலே ஹெட் அடிப்பாரு நல்லா, இந்தியா கூட நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஸோ ஹெட், ஸோ அஞ்சு பிளேயர் வந்து ஆஸ்திரேலியாலையும் இந்தியால இருந்து ஆறு பிளேயரும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாருங்க, உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், ஜாம்பா, கம்மின்ஸ் மஸ்ட் ஆப்ஷன், பும்ரா, சிங்கு, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட் எல்லாமே மஸ்ட் ஆப்ஷன். இந்த இடம் தான் உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன்ல ஹெட்டும் விராட் கோலி தான் உங்களுக்கு ஓபன் சாய்ஸ். அதாவது ஹெட்டுக்கு பதிலா டேவிட் வார்னர் எடுக்கலாம், இல்லைன்னா மிச்சல் மார்ஸ் கூட எடுக்கலாம். இல்ல ஏன் நீங்க கொஞ்சம் இன்னும் இது போனீங்க அப்படின்னா ஹேசல்வுட் கூட எடுக்கலாம். ஹேசல்வுட் இந்த சீசன்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்னு சொல்ல முடியாது, ஏன்னா நல்லா போலிங் பண்றாரு ஆனா விக்கெட் கிடைக்கல. நீங்க பாருங்க அஞ்சு மேட்ச்ல 20 ஓவர், ஐநா 20, 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்றாரு, 3 விக்கெட் எடுக்காரு. ஆனா ஹேசல்வுட் வந்து இந்தியா கன்வென்ஷன் நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ஹெட் இடத்துல வார்னரா, மிச்சல் மார்ஸா, ஹேசல்வுட்டா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி விராட் கோலி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க சூரியகுமார் யாதவையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மத்தபடி எந்த இதுலயும் கை வச்சிடாதீங்க, சேஃபாவே இருக்கட்டும். இந்த ரெண்டு இடத்தையும் விருப்பம் உள்ளவங்க மாத்திக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு. வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் இருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம், இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல என்ன சொன்னோம்னா பும்ரா சிங்கிட்டே நம்ம போகலாம், இல்லைன்னா ஹர்திக்க போலாம். நான் ஹர்திக்க போயிருந்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா ஹர்திக்க இன்னொரு மைனஸ் என்னன்னா திடீர்னு ஓவர் எதுவும் கொடுக்காம போயிருவாங்கன்னு நினைச்சேன் பங்களாதேஷ் அகேன்ஸ்ட். ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா ஹர்திக்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஹர்திக் கேப்டன், வைஸ் கேப்டன் ஸ்டோனிஸ். அடிஷனலா விசி வேணும்னா நீங்க மேக்ஸ்ல கூட தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா முக்கியமான மேட்ச் போது மேக்ஸ்ல ஆடிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட
ஆப்கானிஸ்தான் கூட நல்லாவே ஆனார். அந்த மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் கிடைச்சதுன்னா ஸ்கோர் பண்ணிடுவார். அதனால மேக்ஸ்வெல் கூட நீங்க வீசியா போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடிஷ்னலா சேஃப் ஹர்திக் பாண்டியா ஸ்டோனிஸ் அடிஷ்னலா வேணும்னா மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணி பாருங்க. இதுதான் நம்மளுடைய சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் வித் ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் ஒரு சில சேஞ்ச் பண்ணி டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஸ்போர்ட்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.